மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே அரசு உதவி பெறும் பள்ளியின் கட்டடங்களை சீரமைக்க வலியுறுத்தி கடந்த 15 நாட்களாக பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். செட்டிக்குளம் கிராமத்தில் உள்ள அரசு உதவி பள்ளி தொடங்கப்பட்டு 60 ஆண்டுகளுக்கு மேலாகியும் தற்போது வரை ஓட்டு கட்டடத்தில் செயல்பட்டு வருகிறது. தற்போது 70 மாணவர்கள் படிக்கும் இப்பள்ளியின் கட்டடம் எந்நேரமும் இடிந்து விழும் தருவாயில் உள்ளது. 5 ஆண்டுகளுக்கு மேலாக சேதமடைந்திருக்கும் இக்கட்டடத்தை சீரமைக்க பெற்றோர் பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்தவர்கள் கடந்த 15 நாட்களாக பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து விசாரணை நடத்த வந்த கல்வி அதிகாரிகளையும் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வட்டாட்சியர் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திலும் மாணவர்களுக்கு மாற்றுச் சான்றிதழ் பெற்றுக் கொள்ளும்படி அதிகாரிகள் தெரிவித்ததால் எந்தவித முடிவும் எட்டப்படவில்லை. ஆடு வெள்ளாடு வச்சு நீங்க வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணுமா? நம்ப முடியல. வருஷத்துக்கு 3 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்க சொல்லி கொடுத்தா இன்னும் ஏன் காத்துக்கிட்டு இருக்கீங்க? ஃப்ரீடம் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. 20 போன கல்வியாண்டு நவம்பர்ல ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு தனியார் வீட்டில் தான் இன்ன வரைக்கும் பள்ளி செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. அதுக்கடுத்து நாங்கள் வந்து அவங்களுக்கு ஜூன் மாசம் கெடு கொடுத்தாங்க. அந்த நிர்வாகத்துக்கு பள்ளிக்கூட கட்டடத்துக்கோ கட்டுங்க இல்லைனா வந்து ஏதாவது பதில் சொல்லுங்கன்னு ரிப்ளை பண்ண நோட்டீஸ் போட்டாங்க. அதுக்கு எந்த நடவடிக்கையும் அவங்க எடுக்க, நாங்கள் இப்போ கல்வியாளர் சந்திக்க அடிக்கடி போய்க்கே தான் வந்துட்டு இருக்கோம். அதுல மாவட்ட கல்வியாளர் முதன்மை கல்வியாளர் அலுவலகத்துக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கோம். நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கும் பல முறை மனு கொடுத்துருக்கோம் நாங்கள். அதன்படியில் வந்து நடவடிக்கை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு வந்து நாங்கள் செஞ்சுதாரோம் அரசு பள்ளி ஆகிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. எங்களுக்கு எங்கள் ஊர் கட்டடம் வேணும். இவ்வளோ நாள் 20 நாளாக இருக்குது கரஸ்பாண்டட் அம்மா என்னன்னு வந்து ஸ்கூலில் பார்த்துருக்குறாங்களா கேட்டுருக்குறாங்களா? டீச்சர்களை மட்டும் மிரட்டுறாங்க. டீச்சர் எல்லாமே இனிமேல் எங்களுக்கு ஊருக்குள்ளே வர வேணாம், நாங்கள் அதை பார்த்துக்குறோம். எங்களால் முடிஞ்ச அளவு பார்த்துக்குறோம். இதனால் வரல எங்கள் ஊரில் பெரிய ஆளுங்க தான் போய் எல்லா ஆஃபீஸ்லையும் போய் பார்த்துருக்காங்க. இனிமேல் நாங்கள் போய் எங்கே பார்க்கணுமோ அங்கே பார்த்துக்குறோம். பஸ் மறிக்கணுமோ, எங்கே ரோட்டுக்கு போகணுமோ, எங்கே தாசில் ஆஃபீஸ் ஆஃபீஸுக்கு போகணுமோ, எங்கே வேணாலும் நாங்கள் போக ரெடியாக இருக்கிறோம். மாவட்ட கல்வி அலுவலர் கோகிலா தந்த விளக்கத்தை தற்போது கேட்கலாம். ரெண்டே சான்ஸ் தான் அங்க இருக்குது. ஒண்ணு வந்து அவங்க தானாகவே தனியார் முன் வந்து தனியார் வேற ஊருக்கு எழுதி கொடுக்கணும், அல்லது அரசு அந்த பள்ளியை ஒப்படைக்கணும். அந்த ரெண்டே அவங்க முன் வந்து செஞ்சாதான் நம்ம அங்க வந்து அரசு பள்ளி தொடங்க முடியும். அடுத்தகட்ட நடவடிக்கை எடுக்கும் வரையில் பள்ளி குழந்தைகளுக்கான கல்விக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறேன் திருமிகு? அருகாமையில் உள்ள அரசு பள்ளியில சேர்க்க சொல்லி நாங்க பலமுறை அவங்களுக்கு சொல்லி இந்த பள்ளியை அரசு பள்ளியாக மாத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம், நீங்க முதல்ல குழந்தைங்களை கொண்டு பள்ளியில சேருங்கன்னு சொல்றோம். ஆனா பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். ஆன்லைன் சூதாட்டத்தை தமிழக அரசு உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தர்மபுரியில் தொண்டர்கள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியின்போது கொண்டுவரப்பட்ட நீர்ப்பாசன திட்டங்கள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக சாடினார். தொடர்ந்து பேசிய அவர், ஆன்லைன் சூதாட்டம் குறித்து மக்களிடம் தமிழக அரசு கருத்து கேட்பது வேடிக்கையானது என்று விமர்சித்தார். சாதாரண கிராமத்தில் போய் கேட்டா கூட சூதாட்டம்னா ஐயோ வேண்டாம், குடும்பம் அழிஞ்சு போயிருந்து சொல்லுவாங்க. அந்த சிந்தனை கூட இந்த நாட்டில் இந்த முதலமைச்சர் இல்லையே என்று நாட்டு மக்கள் வருத்தக்கூடிய குற்றாலம் மெயினருவியில் நீர்வரத்து குறைந்த நிலையில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பிரதான அருவியின் மேல்பகுதியில் அதிக மழை பெய்த நிலையில் காலையில் அபாய வளைவை தாண்டி நீர் கொட்டியது. இதனால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. எனினும் நீர்வரத்து சற்று குறைந்த நிலையில் ஆண்கள் பகுதியில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. அதிமுக சார்பில் முதல் முறையாக மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாயத்தேவர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். அவருக்கு வயது 88. முஸ்லம்பட்டி அருகே உள்ள டி உச்சப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாயத்தேவர் சென்னை சட்டக்கல்லூரியில் பயின்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார். எம்ஜிஆர் புதிதாக அஇஅதிமுகவை தொடங்கிய நிலையில் 1973 நடைபெற்ற திண்டுக்கல் மக்களவை இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். உடல்நலக்குறைவால் அவதியுற்று வந்த மாயத்தேவர் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று காலமானார்.
இறக்குமதியை சீனா நிறுத்திக் கொண்டதால் தமிழகத்தில் 2 லட்சம் மெட்ரிக் டன் தென்னை நார்பொருட்கள் தேக்கமடைந்துள்ளன. தமிழகத்தில் ஆண்டுதோறும் 5,98,000 மெட்ரிக் டன் தென்னை நார்பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதில் 4,87,000 மெட்ரிக் டன் பொள்ளாச்சியிலிருந்து ஏற்றுமதியாகின்றன. இந்தியாவிலிருந்து தென்னை நார்பொருட்களை இறக்குமதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கும் சீனா பொருளாதார வீழ்ச்சி, ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக இறக்குமதியை நிறுத்தியுள்ளது. இதனால் ஆலைகளில் 40% மட்டுமே உற்பத்தி நடப்பதால் 70% பேர் வேலையிழந்துள்ளனர். இந்நிலையில் வாராக்கடனை செலுத்தும் காலக்கெடுவை 90 நாட்களில் இருந்து 180 நாட்களாக உயர்த்த வேண்டும் என்றும், 50% மானியத்துடன் கடன் வசதி செய்து தர வேண்டும் என்றும் தென்னை நார் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த 1.5 வருஷமா வந்து கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 15,000 கோடி வந்து நஷ்டத்தை இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கோகோ பித்து வந்து 27 ரூபாய்க்கு வித்துது. இந்த வருஷம் வந்து 14 ரூபாயிலிருந்து 15 ரூபா தான். அதுவும் வந்து கேட்கறதுக்கு வந்து ஆக்சுவலாக ஆள் இல்லை. அடுத்தது தென்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் 10 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது. இந்த வருஷம் வந்து 4 ரூபா 5 ரூபாய்க்கு தான் விற்கிது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் இன்று மாலை ஆலோசனை நடத்த உள்ளார். கடந்த மாதம் 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பிலிருந்து ஓபிஎஸ் நீக்கப்பட்டார். ஆனால் அது செல்லாது என அவர் தொடர்ந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள ஓபிஎஸ் திட்டமிட்டு வருகிறார். இது தொடர்பாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் விடுதியில் தனது ஆதரவாளர்களுடன் இன்று மாலை 5 மணிக்கு ஆலோசனை நடத்தவுள்ளார். இதற்காக சேலம், கிருஷ்ணகிரி, வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஓபிஎஸ் ஆதரவு நிர்வாகிகள் சென்னை வந்துள்ளனர். கனியாமூர் தனியார் பள்ளி மீது தாக்குதல் நடத்தி கைதானவர்களில் 72 பேருக்கு விழுப்புரம் நீதிமன்றம் ஜாமீன் அளித்தது. கடந்த மாதம் குறிப்பிட்ட தனியார் பள்ளி விடுதியில் 13ஆம் தேதி உயிரிழந்த பிளஸ் டூ மாணவியின் மரணத்திற்கு நியாயம் கோரி 17ஆம் தேதி நடைபெற்ற போராட்டத்தின் போது வன்முறை ஏற்பட்டது. இதில் பள்ளி பேருந்துகள் மற்றும் ஆவணங்கள் சேதப்படுத்தப்பட்டதாக 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 296 பேர் ஜாமீன் கோரி விழுப்புரம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இதில் 72 பேருக்கு நீதிபதி பூர்ணிமா ஜாமீன் வழங்கி ஆணையிட்டார். மேலும் 50 பேரின் மனுக்களுக்கு காவல்துறையினர் ஆட்சேபம் தெரிவித்ததால் ஜாமீன் மறுக்கப்பட்டது. 174 பேர் மீதான ஜாமீன் மனுக்கள் புதன்கிழமை விசாரணைக்கு வரவுள்ளன. கோவை மாவட்டம் அன்னூரில் கோவில் திருவிழாவில் மாலை மரியாதையுடன் பன்றிகளை ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். அன்னூர் இந்திரா நகரில் உள்ள அண்ணன்மார் பட்டத்தரசி அம்மன் கோவிலில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டு பூச்சாட்டுதலுடன் திருவிழா தொடங்கிய நிலையில் கொம்பன் ஊர்வலம் என்று அழைக்கப்படும் நிகழ்வு நடைபெற்றது. அப்போது பன்றிகளுக்கு மாலை அணிவித்து அன்னூர் வீதியில் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டது. இதனை அன்னூர் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் வேடிக்கை பார்க்க கூடினர். இப்பன்றிகளை கோவிலில் பலியிட்டு கடவுளுக்கு படைத்து வழிபடுவர். Yeah!